ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் என்று வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய குருநாதரை வணங்குகிறேன். ஓம் குருப்பியோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியார். என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகாகாலி வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதியார். அன்பு நேயர்களே, இப்பொழுது நான் கூற இருக்கும் விஷயம் என்னவென்றால், செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். நவகிரகங்களிலே படைத்தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாயாக கிரகம் வந்து இன்று முதல் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். மகர ராசின்றது செவ்வாய் உச்ச வீடு. மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உச்சம், உச்சம் என்றால் சக்தி அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த செவ்வாய் பகவானுக்கு ஏற்கனவே அவர் வந்து படைத்தளபதி, போர் வீரன், கம்பீரமானவன், பூமிகாரகன் அப்படி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து இன்னும் சக்திகள் அதிகமாக பெற்று அந்த ராசியிலே விளங்கப் போகிறார். அது வரும் மார்ச் மாதம் 13 தேதி வரை அங்கே வீட்டிற்கப் போகிறார். சரியாக ஒரு 38 நாட்கள், 1.5 மாத காலங்கள் அவருடைய பெயர்ச்சி என்பது சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே 38 நாட்கள் அந்த ராசியிலே வீட்டிற்கப் போகிறார். அவர் உச்சம் பெற்று அந்த மகர ராசியில் வீட்டிற்கும் பொழுது பலவிதமான மக்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் எல்லாம் விலகப் போகிறது. எப்படி விலகப் போகிறது என்றால், இதுவரை அரசாங்கம் மக்களின் கோரிக்கையை ஏற்காமல் இருந்து வந்த காலம் போய் இப்பொழுது மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் முன்வந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை அறிவிக்கும், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதனல்லாமல் நமது இந்திய அரசாங்கத்திலே பாதுகாப்பு நலன் கருதி பல வகையான முயற்சிகளை செய்து நம் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வழிவகை செய்வார்கள். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மக்களிடையே நிலவி வந்த போட்டி, பொறாமை, சண்டை சச்சரவு எல்லாமே குறையும், எல்லாமே குறையும். அதன் பிறகு பார்த்தீர்களானால், அந்த இந்திய நாட்டு அரசாங்கத்தின்படி பாதுகாப்பு நலன் கருதி நிறைய விஷயங்கள் தேவையான, இப்போது போர் வந்தால் என்ன செய்யலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள். அதனுடைய பலன் இப்போது நடக்கப் போகிறது. இதுவுமல்லாமல் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்பதினால் பூமியிலே விளையக்கூடிய தானியங்கள் நன்றாக வளர்ச்சி பெறும். அந்த தானியங்கள் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். காய்கறிகள் நிறைய விவசாயத்தால் வளர்ச்சி ஏற்படும். விலைவாசிகள் சற்றே குறைய ஆரம்பிக்கும். விலைவாசி கொஞ்சம் நல்லது தானே, நல்ல மக்களுக்கு நல்லது தானே. அதனால் அந்த செவ்வாய் பகவான் மகராசியில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி நற்பலன்கள் நடக்கும். நற்பலன்கள் மட்டும் நடக்காமல் சில கெட்ட பலன்களும் நடக்க இருக்கிறது. அது எப்படி என்னவென்றால், நன்றாக கேட்டுங்க, ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டுவிட வேண்டும். வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம். வீட்டில் வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டுவிட வேண்டும். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்று மகராசி இருப்பதால் அது வந்து விளைவு விபரீதமாகும், சண்டையில் போய் முடியும். வாக்குவாதங்கள் சண்டையில் போய் முடியும். இது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி. வீட்டில் இருப்பவங்களும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும். பொது மக்களும் வெளியில் போயிட்டு வரும்போது எந்த ஒரு சண்டை வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி சாதாரணமாக நினச்சிட்டு வந்துடணும். அதை பெருசு பண்ணக்கூடாது. அரசாங்கமும் பெருசு பண்ணக்கூடாது. அரசியல்வாதிகளும் பெருசு பண்ணக்கூடாது. கலைஞர்களும் பெருசு பண்ணக்கூடாது. முக்கியமான நபர்களாக விளங்கக்கூடிய விஐபி இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து இந்த காலத்திலே வரக்கூடிய வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை திசை திருப்பி விட்டணும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துன்னு போகணும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரணும். இப்படி பண்ணிங்கன்னாங்கன்னா கண்டிப்பாக சண்டை சச்சரவு குறைந்து பிரச்சனைகள் மறைந்து சுபீட்சமாக நாட்டு மக்களும் எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்லி, இப்போது இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் இப்போது 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை கூற இருக்கிறேன். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன். இதில் உள்ள நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மீனராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11 இடத்துல செவ்வாய் வந்திருக்கார். 11 இடத்துல ஆபஸ்தானம். அப்போது குருவுடைய ராசி அதிபதி குரு. அப்போது செவ்வாய்க்கும் குருக்குமே, குரு செவ்வாய் பார்த்தாலும் குரு செவ்வாயோடு சேர்ந்தாலும் குரு மங்கள யோகம்னு சொல்லப்படுது. அப்போது நட்பு கிரகம் தான் சொல்லப்படுது. அப்போது உங்கள் ராசிக்கு குரு செவ்வாய் நல்லது தான் செய்ய போகிறார். அப்போது 16 இடத்து செவ்வாய் உங்களுக்கு லக்ஷ்மி யோகத்தை கொடுப்பார். 3, 6, 11 பாவகிரகங்கள் இருந்தால் லக்ஷ்மி யோகத்தை கொடுக்குன்றது சாஸ்திர விதி. அப்போது லக்ஷ்மி யோகன்றது என்ன, லக்ஷ்மினாலே பணம் தானே, செல்வம் தானே, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து,
இது மூணுமே உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் லக்ஷ்மி கடாட்சம். லக்ஷ்மி கடாட்சம்னாக்கா செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, இது மூணுமே கிடைக்கிறது தான் லக்ஷ்மி கடாட்சம். அதை பொதுவாக லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவாங்க. அதனால் இந்த மூணுமே உங்களுக்கு கிடைக்க போகுது, நன்மை நடக்கப்போகுது, பெண்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்போகுது, நீங்கள் நினச்சது நடக்கப்போகுது, கேட்டது கிடைக்கப்போகுது, எல்லாமே இந்த மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மையான விஷயங்கள் தான் நடக்கப்போகுது. அதனால் அந்த 11 இடத்துல இருக்க செவ்வாய் வந்து இது மாதிரி செய்யக்கூட போகிறார். இதுமில்லாமல் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் 2, 5, 6 மூணு இடத்தையும் பார்க்குறார். இதில் வந்து 2 இடம்ன்றது தனம், குடும்பம், கொடுக்கவங்களும் சொல்லப்படுது. இருந்தாலும் உங்களுக்கு ராசியாதிபதி குரு தனகாரனாக இருக்கிறனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் தடைபட்டாலும் ஒரு நேரத்தை விட்டு அடுத்த நாள் வந்துடும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி நான் உனக்கு கொடுக்கணும்னு சொன்னிச்சுனாப்பா, வேறு வகையில் செலவாயிடுச்சு, இன்னும் 2 நாள் கொடுத்துரும்பா, கண்டிப்பாக வந்துடும், தடைபட்டு வரும். அதுதான் விஷயம், தடைபட்டு வரும். மீனராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தடைபட்டு மீண்டும் வரும். இது உண்மையான விஷயம், கண்டிப்பாக கிடச்சிரும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து குடும்பத்துலேயும் ஆரோக்கியமான சூழல் தெரிவிடும். உங்கள் பேச்சுக்கு வந்து மறு பேச்சு பேசாமல் எல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுக்காமல் இருப்பாங்க, இப்போ வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அப்போது குடும்பத்தோடைய ஆதரவு இருந்தாக்க எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அதுதான் உண்மையான விஷயம், நல்லா கேட்டுங்க. இப்போது சில பேர் சொல்லுவாங்க, அவன் வீட்டையே பார்க்கல, அவன் அரசியலுக்கு வந்துட்டான், இப்படி சொல்கிறாங்க, நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க. வீட்டை பார்க்காத எப்படி அரசியலுக்கு வர முடியும் அப்படின்வாங்க. அப்போது அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்க்கும்போது உங்கள் வீட்டையும் நீங்கள் பார்ப்பீங்க, வெளி உலகத்தையும் பார்ப்பீங்க. வெளியில் நல்ல பேர் வாங்குவீங்க, வீட்டில் நல்ல பேர் வாங்குவீங்க, கண்டிப்பாக இது நடக்கும். இது இல்லாமல் 5 இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்குவதால் பூர்வ புண்ணியம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுக்கு அந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டங்களில் புண்ணிய நதி நல்லா கேட்டுங்க. புண்ணிய நதி என்னென்னா காவேரி, கங்கை, கோதாவரி, கிருஷ்ணா, இது மாதிரிலாம் சொல்கிற போடுங்கள. இது மாதிரி இடங்களுக்கு போய் நீங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்ண முடியாதவங்க பக்கத்தில் கடல் இருந்தால் அதுவும் பண்ணலாம். கடலுக்கு எந்த தோஷமும் கிடையாது, எந்த ஒரு கடலாக இருந்தாலும் பண்ணலாம். வங்காள கடல் இருக்குது, அரபிக் கடல் இருக்குது, இந்திய பெருங்கடல் இருக்குது, இது மாதிரி கடல் பக்கத்தில் உள்ளவங்க அங்கே போய் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க, முருகர் வழிபட்டு வாங்க. இது இல்லாமல் வந்து நல்லா கேட்டுங்க, முருகர்லேயே வந்து உங்களுக்கு தகப்பன் சாமியின் பெயர் பெற்ற பெரியாண்டவர், பெரியாண்டவர்னு சொல்கிறது முருகர் தான். அவர் ஏன் அப்படி பெரியாண்டவர்னு சொன்னார்னா, தன்னுடைய தகப்பனுக்கே உபதேசம் பண்ணனால அவர் பெரியாண்டவராக கருதப்படுகிறார். அந்த பெரியாண்டவர் கோயில்னு இருக்கும், அங்கே போயிட்டு வாங்க, அது முருகர் தான். அது அந்த முருகரை வழிபட்டு வாங்க, விசேஷமாக இருக்கும், எல்லாமே ஏற்றமாக இருக்கும், தோல்வியே இருக்காது, வெற்றி தான் வரும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்பே நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனராசிக்காரங்களுக்கு குரு கடாட்சமாக இருக்குது. அதனால் குருவாக நினைக்கிறவங்களுக்கு வழிபட்டுவாங்க, வியாழக்கிழமை வழிபட்டுவாங்க. இந்த செவ்வாய்க்கு வந்து முருகரை வழிபட்டுவாங்க, அதில் வந்து அந்த பெரியாண்டவர்னு சொல்லக்கூடிய முருகரை வழிபட்டுவாங்க. தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் உணவு நல்லா கேட்டுங்க, உணவு தான் முக்கியமானது. குருவுக்கு வந்து உணவு தான் முக்கியமானது. அந்த மீனராசிக்காரங்களுக்கு உணவுகள் நல்ல உணவு, அதில் மஞ்சள் மஞ்சள்னால் லெமன் ரைஸ் சொல்கிறோம், அது மாதிரி மஞ்சள் கலர், அது மாதிரி கோல்டு கலர், இது மாதிரி சம்மந்து விட்டது. இப்போ வெஜிடபிள் ரைஸ்லாம் சொல்கிறோமே, அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமானது, குருவுக்கு ஒரு நாள் பரிகாரமாக சொல்லப்படுது. அதில் லட்டில் பாருங்கள், மஞ்சள் லட்டு, லட்டுலாம் கூட வாங்கி கொடுக்கலாம். அவங்களாம் நல்லா கேட்டுங்க, பிச்சைக்காரங்க போகிறவங்களாம் சாப்பாடு தான் வாங்கி கொடுப்பாங்க, எல்லோரும் சிப்பன் சாப்பாடுலாம். ஸ்வீட்லாம் யாரும் வாங்கி கொடுத்துருவோம், எப்போ தான் பர்த்டேக்குலாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னா. ஆனால் நீங்கள் இந்த சாப்பாடோட அந்த இனிப்பும் சேர்த்து வழங்கி பாருங்கள், அதில் இருக்கிற விஷயமே பெருசு. ஆஹா, ஸ்வீட்டோடு நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, மனசில் நினைப்பாங்க. அந்த மனைக்கில் நினைக்கும் போது உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதுதான் விஷயம், சூட்சமான விஷயம் தான். அப்போது இனிப்போடு சேர்த்து உணவு வாங்கி கொடுங்க, நீர் வாங்கி கொடுங்க, தண்ணி வாங்கி கொடுங்க, சாப்பாடு, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தை பார்க்குறாரு. ஆரம்பத்தை பார்க்குறது இன்னும் விசேஷம். அப்போது ஆரம்பத்தில் இருக்கிறது எதிரிகள் தொல்லையெல்லாம் உங்களுக்கு அழிஞ்சிரும், மறைமுகமாக எதிர்பார்த்துருப்பாங்க, அவங்களாம் விலகி போயிடுவாங்க. இவன் எது பண்ணாலுமே தப்பிச்சு வந்துடுறான்ப்பா, இவனுக்கு ஏதோ ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஏதோ சக்தி, ஒரு தெய்வம் அவனுக்கு உறுதுணையாக இருக்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே பின் வாங்கிடுவாங்க. நம்ம எது பண்ணாலுமே அவனுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேதே அப்படின்னு நினச்சி ஒதுங்கிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அது இல்லாமல் வழக்குகள் வந்து கூடிய சீக்கிரத்தில் முடிவு போகிறோம், அது வந்து அதுக்குண்டான நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. வழக்கறிஞர் சொல்லுவாங்க, எப்போ அவன் கேஸ் முடிய போகுதுப்பா பார்த்துரு, எனக்கு கவனிச்சிரு, இப்படி சொல்லுவார் வந்து, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னுவார். சரி, செய்யலாம், தப்பு இல்லை, அவர் நம்ம முடிச்சு கொடுத்தானே அவருக்கு நம்ம செய்யலாம். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் காதுக்கு வரும், அதுதான் சொல்ல வரேன். அதே மாதிரி உடம்பு சரியாக வந்திருப்பீங்க, அப்போது டாக்டர் சொல்லுவார், இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, இப்போ கடைசியாக செக் பண்ணி சொல்லுவார், ஆஹா பரவாயில்லையே, இப்போ நல்லா முன்னேற்றம் தெரிக்க, சீக்கிரம் நல்லாடுவே பண்ணி, இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். எப்போது பாசிட்டிவான வேர்ட்ஸ் வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் வாழ்த்தும் போது எல்லாமே நல்ல வார்த்தைகள் சொன்னால் வாழ்த்துவாங்க, அதனால தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வாங்கணும் நான் சொல்கிறது. அப்போது இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் அடிக்கடி சந்திப்பீங்க, கேட்பீங்க. அதனால் இதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மையாக நடக்க போதும் வாழ்க்கையில். மீனராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதனால் நீங்கள் இறை நாமத்தை வழிபட்டு பயபக்தியோடு சாமி கும்பிட்டு நான் சொன்ன பரிகாரங்களாம் செஞ்சு கடைபிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை வந்து மகா வரேங்க நான் வணங்குறேன்.
ஓம் மகிஷத் வஜாகி வித்மகே சண்டகஸ்தாயதமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகர் பரிபூர்ணங்களையும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.